புதிய பறவை. இந்த படத்தை தான் நம்ம இந்த வெனஸ்டே ஃபிளாஷ்பேக் எபிசோடில் பார்க்க போகிறோம். சரி கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த படம் 1964 ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் படமாக வெளிவந்துச்சு. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதா மிராசி. இந்த படத்தில் நடித்தவங்க யாரானு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சார், சரோஜாதேவி அம்மா, சௌகார் ஜானகி அம்மா, நாகேஸ்வர் அவர்கள், எம் ஆர் ராதா அவர்கள், மனோரமா அவர்கள், வி கே ராமசாமி, ராம்தாஸ் அப்படின்னு அந்த காலத்தில் உள்ள ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் நடித்தாங்க. படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு ரிச்சான மேன், அதாவது நம்ம ஹீரோ சிங்கப்பூர்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. அவர் ரிட்டர்ன் ஆகிறப்பே அவர் மனைவி, அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி எல்லாம் இறந்து போயிடுறாங்க. அதனாலேயே சோகமாக இந்தியாவுக்கு திரும்பி வர அவர் ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு லவ் ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அவர் நடந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறப்பே படத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் படம்னால படத்தில் ரொமான்டிக் த்ரில்லரும் ரொம்ப ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த காலத்திலேயே ஒரு த்ரில்லர் ஃபேன்ஸை அட்ராக்ட் பண்ண படம்னு இந்த படத்தை சொல்லலாம். உங்களுக்கு இந்த படம் ரெகக்னைஸ் ஆகலாம். ஒரு சின்ன ஃபனியான விஷயம் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டைலாக் கேட்டிருக்கோம், இல்லை கோபால் இல்லை, அந்த டைலாக் இந்த படத்தோட தான். நம்ம சரோஜாதேவி அம்மா தான் சிவாஜி கணேசன் சாரை பற்றி அப்படி சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறமா இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக என்ன சொல்லணும்னு விரும்புன்னா, 1961 பெங்காலியிலிருந்து ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த புதிய பறவை. ஓவராலாக இந்த படம் இப்போ பார்த்தா கூட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் தான் கொடுக்கும்னு சொல்லுவேன். நான் ஏன் இதுக்கு மேலே எதுவும் சொல்லலன்னு பார்த்தீங்கன்னா, நீ அப்போ இந்த படத்தை பார்க்காம இப்போ இந்த படத்தை பார்க்கணும்னு விரும்பப்பட்டா அது ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாது. ஸோ நான் கம்மியாக தான் இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் படத்தை பார்த்தீங்களா இல்லையா, அப்போது படத்தை பார்த்தா அது எப்படி ஃபீலிங் கொடுக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வெனஸ்டேவும் நம்ம நீங்கள் மிஸ் பண்ண ஓல்ட் கிளாசிக் ஃபிலிம் எடுத்து ரிவ்யூ போடுவோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.